அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு மோர் ரெசிபி தான் பார்க்க போறோம். ஸோ ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸி, டக்குன்னு செஞ்சிடலாம். இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல இஞ்சி, சீரகம், மிளகு இதெல்லாம் போட்டு அப்படியே அரைச்சு நம்ம குடிச்சோம் அப்படின்னு வைங்களேன், அப்படியே இதமா அப்படியே தொண்டைக்குள்ளே இறங்கும், சூப்பரா இருக்கும். அண்ட் இது வந்து நீங்க ஒரு 11:30 இந்த டைம்ல இல்லைன்னா லஞ்ச் முடிச்சுட்டு அப்பெல்லாம் சாப்பிட்டீங்க குடிச்சிங்க அப்படின்னா அப்படியே இதமா இருக்கும், வேற லெவல்ல இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. எப்படி மோர் செய்யறது அப்படின்றது நம்ம பார்ப்போம். ஓகே, ஸோ எஸ் இப்போ வந்து மோர் எப்படி செய்யறது அப்படின்றத பார்ப்போம். நான் வந்து தயிர் நல்லா பீட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ இதை வந்து நீங்க உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. எனக்கு கொஞ்சம் மோர் திக்கா இருந்தா தான் எனக்கு பிடிக்கும். ஸோ அதனால நான் அவ்வளோ சேர்த்துக்கிறேன். ஃபஸ்ட்டு இது கூட வந்து மசாலாலாம் நம்ம ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி அடிச்சுக்கலாம். அப்போ தான் வந்து நல்லா மிக்ஸ் ஆகும். ஸோ ரொம்ப 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 முக்கியமான ஒன்று கொத்தமல்லி. ஸோ எனக்கு ரொம்ப பிடிக்கும், இதோட ஃப்ளேவர் செம்மையாக இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் உங்ககிட்ட எவ்வளோ இருக்கோ எவ்வளோ ஆட் பண்ண முடியுமோ அவ்வளோ ஆட் பண்ணுங்க, சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இஞ்சி வச்சுருக்கேன். ஸோ இந்த இஞ்சியும் வந்து தோல் சீவி வச்சுருக்கேன். நீங்கள் குட்டி குட்டியாக கட் பண்ணி உள்ள போட்டுக்கோங்க. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக மிளகு வச்சுருக்கேன். ஸோ மிளகு ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு குட்டி மிளகா, பச்சை மிளகா. ஸோ அதையும் வந்து நம்ம உடச்சி போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் சீரகம் ஆட் பண்ணும் கொஞ்சமாக, அதாவது வறுத்து சீரகம் இருந்ததுன்னா சூப்பர், இல்லை அப்படின்னா சீரக பொடி கூட ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ கொஞ்சமாக சீரகம் நான் ஆட் பண்ணிக்கிறேன். இதுக்கப்புறம் கொஞ்சமாக பெருங்காயத்தூள், ரொம்ப லைட்டாங்க, கொஞ்சமாக போதும். இதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் கருவேப்பிலை ஒரு கொத்து. ஸோ அது கொஞ்சம் போட்டுக்கோங்க. இப்போ மோருக்கு தேவையான அளவு உப்பு, இதை வந்து உள்ளே போட்டு இன்னும் தேவைன்னா கூட மறுபடியும் கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் போட்டு மிக்சியில் அரைச்சிருவோம். ஸோ அரைச்சிட்டு அது நல்லா திக்காக பேஸ்ட்டாக நல்லா அரைஞ்சிரும். அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி நம்ம அரைச்சிக்கலாம். ஓகே, எஸ் இப்போ வந்து பாருங்கள் நல்லா அரைச்சாச்சு. அந்த கொத்தமல்லி கருவேப்பிலைலாம் நல்லா அரைஞ்சிருச்சு. சீரகம் இது எல்லாமே கம்ப்ளீட்டாக தயிரில் வந்து அதோட ஃப்ளேவர்ஸ் எல்லாமே இறங்கிருச்சு. இப்போ உங்களுக்கு வந்து எவ்வளோ திக்னஸ் தேவை அப்படின்றதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ வந்து நீங்கள் உப்பு உங்களுக்கு தேவையான அளவு கரெக்டாக இருக்கா எல்லாமே செக் பண்ணி இப்போ வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நானும் செக் பண்ணிக்கிறேன். ஓகே சூப்பர். இப்போ வந்து நம்ம மறுபடியும் இந்த தண்ணி கூட அது நல்லா கம்பைன் ஆகணும் இல்லைங்களா. ஸோ அதனால அந்த பல்ஸில் ஒரு ரெண்டு தடவை நம்ம அடித்தாவே போதும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரொம்ப நேரம் அடிக்கணும் அப்படின்லாம் தேவையில்லை, ரெண்டு தடவை பல்ஸில் நீங்கள் பீட் பண்ணிங்கன்னாவே போதும், நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இதை வந்து நீங்கள் இப்படியேவும் குடிக்கலாம் இல்லைன்னா வடிகட்டிட்டும் குடிச்சுக்கலாம். நான் இப்போது நீங்கள் எந்த டம்ளரில் வந்து சர்வ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதில் வந்து வடிகட்டி பாருங்க, கம்ப்ளீட்டா நம்ம வந்து வடிகட்டிட்டோம். ஓகே, இங்க பாருங்க இந்த மசாலா எனக்கு இந்த மாதிரி வாயில வந்து நடுவில் டிஸ்டர்ப் பண்ண எனக்கு பிடிக்காது. ஸோ அதனால நான் நல்லா ஃபில்டர் பண்ணிட்டேன். நாமளும் வந்து கம்ப்ளீட்டா நம்ம வந்து அரைச்சிட்டோம். இது கொஞ்சம் புளிப்பா இருந்தது, தயிர் வந்து புளிப்பா இருந்ததுன்னா நீங்க அப்படியே கூட குடிச்சுக்கலாம். இல்ல உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் புளிப்பு வேணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா எலுமிச்சைப்பழம் கொஞ்சம் கட் பண்ணி ஒரு ரெண்டு மூணு டிராப்ஸ் வந்து ஆட் பண்ணீங்க அப்படின்னாலும் சூப்பரா இருக்கும். இது மேலே கொஞ்சமாக வந்து கொத்தமல்லி போட்டுக்கலாம், சூப்பராக இருக்கும். ஸோ எஸ் தட்ஸ் இட், இதெல்லாம் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணோம் அப்படின்னு நான் நினச்சேன். ஸோ இந்த ரெசிபி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்ததா அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். மறுபடியும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் தான் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய், நன்றி, வணக்கம்.